இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவையில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் புகார் செய்யப் போவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக பேசினார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை நூறடி சாலையில் கனரக வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடை நடத்தி வரும் தங்கமணி என்பவரை மாமூல் கேட்டு ரவுடிகள் கத்தியால் குத்தி அவர் ஆபத்தான நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது கடையை பார்வையிட்டு வியாபாரிகளிடம் விவரம் கேட்டறிந்தேன். புதுவை மாநிலம் வியாபாரம் மற்றும் சுற்றுலாவை நம்பியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைதியாக இருந்த புதுவை தற்பொழுது உள்ள ஆட்சியில் செயின் பறிப்பு, வழிப்பறி, வியாபாரிகளை மிரட்டுவது என கடந்த 15 நாட்களில் 20 மேற்பட்ட சம்பவங்கள் நடந்து ரவுடிகள் அட்டகாசம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஆளுநர் செயலரிடம் மனு அளித்துள்ளோம் மற்றும் டிஐஜி அதுல் கத்தாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நேரடியாக தலையிட வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்ததாகவும், சிறிய மாநிலமான புதுவையில் ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் இருந்தும் சட்டம் ஒழுங்கு காக்கப்படவில்லை, உயிர் பயம் காரணமாக வியாபாரிகள் ரவுடிகளுக்கு பணம் கொடுக்கின்றனர், எனவே இன்னும் இரு நாட்களில் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை சந்தித்து சட்டம் ஒழுங்கை பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கவுள்ளேன். மேலும் இந்த சம்பவங்களுக்கு துறை அமைச்சரான முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் அவர் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. பணிநீக்கம் செய்யப்பட்ட 4000 பேருக்கு அறிவித்தபடி வேலை வழங்கவில்லை. ஆனால் புதியதாக அரசு மருத்துவமனை, பாப்ஸ்கோ, பான்லி நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் எப்படி வைக்கிறார் என்று கூறினார். பேட்டியின் போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். மக்களுக்கு இடையூறு தரும் ரவுடிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஐஜி அதுல் கத்தாரி உறுதியளித்து கூறினார். இது தொடர்பாக டிஐஜி அதுல் கத்தாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில், முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ஹேமமாலினி என்பவர் கடந்த 3 தேதி தன்னுடைய கணவர் தங்கமணி கடையில் அமர்ந்திருந்தபோது சில ரவுடிகள் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டதாகவும், அதனை தர மறுத்ததால் முகம், கை, கால், தொடை என பல இடங்களில் கத்தியால் குத்தி கொலை முயற்சி செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் என புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் எனது அறிவுறுத்தலின்படி எஸ்பி நந்தகோபால் தலைமையில் முதலியார்பேட்டை வட்ட ஆய்வாளர் மாறன், சிறப்பு அதிரடிப்படை பிரிவு ஆய்வாளர் பாஸ்கரதாஸ் தலைமையில் ரெட்டியார்பாளையம் முதலியார்பேட்டை காவல்நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில், வெள்ளராம்பட்டு ஏரிக்கரையில் பதுங்கியிருந்த டிங்கர் செல்வம், முனியாண்டி, முத்து, நாகராஜ், சரவணன், வெங்கடேஷ் ஆகிய 6 பேரை கைது செய்து அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றனர் மற்றும் குற்றவாளிகள் குற்றம் செய்ய பயன்படுத்திய கத்தியை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஏற்கனவே குண்டர் சட்டத்தின் கீழ் 10 மேற்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கலெக்டரிடம் அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது, உத்தரவு கிடைத்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அப்போது எஸ்பி நந்தகோபால், இன்ஸ்பெக்டர் மாறன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் விடுபட்டவர்களுக்கு புயல் நிவாரணத் தொகை முதல்வரின் உத்தரவுப்படி வரும் 10 தேதி வரை மட்டுமே வழங்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் தீபகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தீபகுமார் கூறுகையில், புதுவையில் தானே புயல் நிவாரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் உடனடி நிவாரணமாக வழங்கப்பட்டது.
இதில் விடுபட்டவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவுப்படி இன்று முதல் பாலாஜி திரையரங்கம் அருகே சித்தன்குடியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிவாரணம் வரும் 10ஆம் தேதி வரை மட்டுமே வழங்கப்படும் என்பதால் விடுபட்டவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தவறாமல் வந்து நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினார். புதுவை கருவடிக்குப்பம் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மற்றும் திருமண மண்டபம் கட்ட நடைபெற்ற கால்கோல் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கோவிலில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜகோபுரத்தை புதுப்பிக்கவும், கிழக்கு கடற்கரை சாலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டவும் கால்கோல் விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டார். விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அருணாச்சலம் மற்றும் அதிகாரிகள், திருப்பணி விழா குழுவினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், கருவடிக்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் வாட்வரி உயர்வு மானியம் ரத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் நடைபெற்றது. புதுவையில் வாட்வரி உயர்வு மானியம் ரத்து போன்றவற்றால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வாட்வரி உயர்வை திரும்பப் பெற கோரியும், அறிவித்த புயல் நிவாரணத்தை உடனடியாக வழங்க கோரியும், விவசாயிகள் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்யவும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தியும், பணிநீக்கம் செய்யப்பட்ட 4000 அரசு ஊழியர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தியும் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெங்கடசுபா ரெட்டியார் சிலையிலிருந்து மாபெரும் கண்டன பேரணி மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் முன்னிலையில் துவங்கியது. பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி போன்ற முக்கிய வீதிகள் வழியாக தலைமை தபால் நிலையத்தை சென்றடைந்தது. பேரணியில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ கே டி ஆறுமுகம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்றனர். பேரணியில் மதுகடிப்பட்டு விவசாயிகள், கரும்பு ஆலை இயங்காமல் வீணாகும் கரும்பு மற்றும் வீணாகும் அரிசி மூட்டையினை கையில் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்து பேரணியில் கலந்து கொண்டனர். புதுவை வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் தலைமையில் போலீசார் வடக்கு பகுதிக்கு உட்பட்ட கடைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார். புதுவை ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க டிஐஜி அதில் கத்தாரியின் உத்தரவுப்படி வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன், வட்ட ஆய்வாளர்கள் அங்கப்பன், ரகுநாயகம், ரங்கநாதன், பாஸ்கரதாஸ், காவல் நிலைய அதிகாரிகள் சஜித், கிருஷ்ணன், கிருஷ்ணராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர்களுடன் சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதன்படி வடக்கு பகுதிக்கு உட்பட்ட கடைவீதியில் உள்ள கடைகளில் துண்டு பிரசுரத்தை அளித்து காவல் உயர் அதிகாரிகளின் மொபைல் எண்களை வழங்கி ரவுடிகள் வியாபாரிகளிடம் பிரச்சினை செய்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கும்படியும், சந்தேகப்படும்படியாக நபரை கண்டால் உடனடியாக தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். மற்றும் திருட்டினை தவிர்க்கும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரத்தை வழங்கினார். மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொண்டார். புதுவை உழவர்கரை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொங்கல் திருநாள் பரிசளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பொங்கல் திருநாளை முடித்து உழவர்கரை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா உழவர்கரை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரவணன் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு தொகுதி முழுவதும் 3000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைத்தனர். நிறைவில் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவகாந்தன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களை தடுத்து மக்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் என்று திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா கூறுகையில், புதுவையில் கடந்த சில நாட்களாக வடிப்பறி, செயின் பறிப்பு, வீடு புகுந்து கொள்ளை, மாமூல் கேட்டு சூறை, பிக் பாக்கெட், மோட்டார் சைக்கிள் திருட்டு, போலி பத்திரம் மூலம் நிலம் அபகரிப்பு, திருமண மண்டபத்தில் செயின் பறிப்பு என தொடர் சம்பவங்கள் நடந்து வருவதாகவும், உடமையை இழந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்தாலும் நீண்ட இழுப்பறிக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களே புகார் தராமல் விட்டுவிடுகின்றனர். மேலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் நகை மற்றும் ரொக்கம் உரியவர்களுக்கு கிடைக்க முடியாமல் போய்விடுகிறது என்று கூறிய அவர், தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வீடு புகுந்து 25 பவுன் நகை மற்றும் 30,000 கொள்ளை, கடை கதவை உடைத்து 1.5 லட்சம் கொள்ளை, 5 பேரிடம் செயின் பறிப்பு, வியாபாரியிடம் மிளகாய் பொடி தூவி 2 லட்சம் கொள்ளை, திருமண மண்டபத்தில் 2 பெண்களிடம் செயின் பறிப்பு, வீட்டின் உரிமையாளரை தாக்கி வீடு அபகரிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. அந்த அளவிற்கு புதுவையில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயுள்ளதால் முதல்வர் உடனடியாக தலையிட்டு மாநில மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும், தவறினால் மக்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக இளைஞரணி சார்பில் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் என்று கூறினாா். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.